ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷி கிரியேட்டிவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீர் உருண்டை தான் பண்ண போகிறோம் அதுக்கு தான் வந்து அரிசி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் அரிசியை மூணு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூனுக்குள்ளே தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக போட்டால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டு நல்லா கட்டியாக அரித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க இது வந்து நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் உருண்டை பிடிக்கும்போது தண்ணியாக அப்படியே போயிடக்கூடாது உருண்டை பிடிக்கும்போது அப்படியே நிற்கணும் இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் எல்லாத்தையும் வந்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க இப்போது ஒரு க கடாய் வச்சுக்கோங்க அதில் ஹைஃப்ளேமாக வச்சுட்டு நம்ம வந்து மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையோ ஒரு தண்ணி அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இதுலேயே நம்ம கொஞ்சம் தான் போடணும் அதுலேயும் கொஞ்சம் தான் போடணும் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து உருண்டை உருண்டி வச்சுச்ச வச்சாச்சு இப்போ அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கிறப்ப இதை வந்து போடணும் கொதிக்கிறதுக்கு நீங்கள் மூடி கூட வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்குது இப்போ நம்ம வந்து உருண்டி வச்சுருக்க அந்த உருண்டை எல்லாத்தையும் வந்து இதில் போட்டு நல்லா வேக வச்சுப்போம் நீங்கள் வந்து நிறைய செய்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பாதி போட்டு மூடி மூடி வேக வச்சுருங்க அதுக்கடுத்து கொஞ்சம் போட்டுக்கோங்க நாங்கள் வந்து அப்படி தான் பண்ணோம் ஃபஸ்ட்டு பாதி போட்டு அது நல்லா மூடி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் போடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் லோ ஃப்ளேம் மாதிரி எரியுது இப்போது அது வந்து நல்லா வேகட்டும் நம்ம நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் போட்டுக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே வந்து நல்லா ஒட்டிக்கும் தனித்தனியாக இருக்காது தான் வந்து நம்ம ரெண்டு வாட்டியாக போடுறோம் இப்போ ஒரு வாட்டி போட்டு மூடி வச்சாச்சு அஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பி இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ இது வந்து நல்லாவே வந்து வெந்திருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் அதை கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் இதோடய ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வந்து இதுக்கு கொஞ்சமாக கம்மியாக தான் உப்பு போடணும் உப்பு தேவையான அளவு ஃபுல்லாக போட்டுடக்கூடாது பாதி தான் போடணும் இப்போ அவ்வளோதான் நம்மளோட டிஷ் வந்து முடிஞ்சிடுச்சு ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக வந்து வந்திருக்கு இது வந்து சாப்பிடும்போது அந்த தண்ணியோடு சேர்த்து எடுத்து தான் சாப்பிடணும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் வீடியோ வேணுன்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல் அண்ட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிடுங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்